இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராச்சில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சர்வ திருஷ்டி போகிறதுக்கும் அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பயங்கள் போகிறதுக்கும் வீட்டில் என்னமோ தடங்கள் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக நடக்காத காரியங்கள்லாம் ஸ்தம்பித்து இருக்கு சார். இது என்னென்னு தெரியல எனக்கு. எனக்கு வந்து எல்லா காரியங்களும் முந்திலாம் டக்கு டக்குன்னு நடக்கும், இப்போ நடக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிராயஷ்டித்தம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். எப்போவுமே நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்டித்தத்தில் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப புதுமையானதாகும், எல்லாத்துக்கும் ஒரு புராதான காரணம், ரொம்ப வருஷமாக ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக செய்யக்கூடிய பழமை வாய்ந்த இந்த பிராயஷ்டித்தம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய பரிகார முறைகளை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் வாழைத்தண்டு தெரியும், அதாவது இந்த வாழைத்தண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வாழைத்தண்டுடைய மேல் கீழ் பகுதி எடுத்து சின்ன பீஸாக இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸாக நீங்கள் வந்து வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டை ஒரு கோலம் போட்டு அந்த வாழைத்தண்டை வைங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், யந்திரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது, ஸ்ரீசக்கரம் இருந்தது, லக்ஷ்மி யந்திரம் இருந்தது, துர்கா யந்திரம் இருந்தது, இந்த மாதிரி யந்திரங்கள் இருந்தால் வைக்கலாம், இல்லை வாங்கணும்னு நினச்சா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி அங்கே வச்சுக்கலாம், சந்தன குங்குமம் அந்த யந்திரத்தில் இட்டுக்கோங்க. அப்படி இல்லை, என்கிட்ட துர்கா பரமேஸ்வருடைய படம் இருக்குது, அம்பாளுடைய படம் இருக்குன்னா அம்பாளுடைய படத்தை வைத்துக்கலாம். ஒரு பெரிய திரி, அந்த திரி வந்து எவ்வளோ பெருசுன்னா இவ்வளோ பெருசு இருக்கணும் திரி, அந்த திரியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நெய்யில் முக்கி அந்த திரியை எடுத்து விளக்கில் பற்ற வச்சு அந்த வாழைத்தண்டு மேலே அப்படியே மேலே இப்படி போட்டுடணும், அப்படி போட்டுடணும், அது அப்படியே எரிஞ்சுன்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி லேசாக என்ன பண்ணோன்னா குங்குமத்தை பன்னீரில் ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க, துளசி அரளி புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க, துளசி அரளி புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி துளசி அரளி புஷ்பத்தை எடுத்து வச்சு ஓம் பைரவ்யை நமஹ, ஓம் சண்ட பைரவ்யை நமஹ, ஓம் பைரவ்யை நமஹ, ஓம் சண்ட பைரவ்யை நமஹன்னு அந்த புஷ்பத்தை தொட்டு அந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தில், அதாவது அந்த திரி எரியுது பார்த்திங்களா, அதில் அழகாக பூஜை பண்ணுங்க. ஆனால் இந்த திரி புகு புகுனும் பெருசாக எரியும், அதனால் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் பெரிய இடமா இருந்தால் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்போ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 7:30 to 8 o'clock இதை செய்து கொள்வது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு தாந்திரீக முறையில் செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு. இதை தொடர்ந்து நிறைய வழிபாட்டு முறைகளை நான் சொல்கிறேன், ஏதோ மகேஷர் இது சொல்கிறார் பண்ணுற அப்படி கிடையாது, இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அளவுக்கு இருக்கும். நான் இந்த பிராயச்சித்தத்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து நான் இந்த வழிபாட்டு முறைகளை நான் வந்து செய்து காமிச்சிருக்கேன். சத்ருக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதுமாதிரி எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கூட இருந்துட்டே நம்மக்கிட்ட குடிப்பறிப்பா அவா வந்து நம்மளை விட்டு விலகிறதுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா நம்ம எதிர்காலத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் சட்டு சட்டுன்னு நடக்கிறதுக்கெல்லாம் இந்த ரொம்ப அற்புதமான வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அழகாக இந்த புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ண முடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க, கடைசியில் நெய்வேத்தியம், இந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நெய்யினால் செஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம், கேசரியோ இல்லை சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று நெய்யினால் செஞ்ச நெய்வேத்தியத்தை பண்ணிவிட்டு தீபாராதனை காமிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செய்து பாருங்கள், அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, இதை செய்து பாருங்கள், மிக பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரச்சண்ட பைரவி பூஜை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும். நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நன்றி, நமஸ்காரங்கள்.